ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மிஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பகவானுடைய மகிமைகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வீடியோவில் சொல்லக்கூடியதெல்லாம் நாங்கள் நேரில் அனுபவித்த விஷயங்கள் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மனிதர்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. சில பேருக்கு வந்து பகவான் மேலே நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பகவான் மேலே நம்பிக்கை இருக்காது. அப்படி பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க பகவானை சேவிக்கும் போது பார்த்திங்கன்னா பகவானே வந்து நேரில் வந்து காட்சி அளித்த மாதிரி இருக்கும். தூங்கும்போது கனவுல கூட பகவான் நமக்கு அதுக்கு உண்டான பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நிஜமாக பிரமையா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்திலே அவங்க இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற உங்ககிட்ட கூட சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் நமக்குள்ளேயே இருக்கும். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எங்களுக்கு எப்படி அந்த கோவிலில் பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நாங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆனோம், எங்களுக்கு நடந்த மிராக்கல்ஸ், நாங்கள் லைஃப்பில் அடுத்து தான் போன ஸ்டேஜ், இதெல்லாம் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா காலாகாலமாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பகவானுடைய மிராக்கல்ஸை வந்து நாங்களே கண் கூட பார்த்து உணரக்கூட ஆரம்பித்தோம். போன உடனே எல்லாம் நம்மளால் யாராலையுமே வந்து பகவானுடைய மிராக்கல்ஸை பார்க்க முடியாதுங்க. பகவானுக்கு தேவையான மந்திரங்களை சொல்லி அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளெல்லாம் முறைப்படியாக செய்யக்கூடிய நேரங்கள் வரும்போது தான் பகவானுக்கும் வந்து சக்திகள் கிடைக்கும். அது வந்து நாங்கள் கண் கூட பார்த்த உண்மைங்க. எப்பயுமே பகவான் கோவில் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் பகவானுடைய பவர்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதை நம்ம உணரணும்னா நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண் கூட உணர்ந்தோம். நாங்கள் வீக்லி ஒன்ஸு இல்லைனா வந்து மந்த்லி ஒன்ஸ் சாட்டர்டேஸில் அங்கே போவோம். எனக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. தங்கணும்னா அங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, ஒரே ஒரு ரூம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு சாலை மாதிரி போட்டு அதில் வந்து எங்கள் சித்திக்கு நெய்வேத்தியம் செஞ்சு கொடுக்கறதுக்காக அடுப்பு கல் தான் வச்சு எங்கள் சித்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கிலோ அளவுக்கு சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கோவில் பார்த்திங்கன்னா நல்லா அபிவிருத்தி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பகவானுக்கு சித்திரக்கன்னி அன்னைக்கு வரும்போது இப்படி வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து பகவானுக்கு பழம் அலங்காரம் பண்ணலாம் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்படி வந்து நாங்கள் சித்திரக்கன்னி அன்னைக்கு பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் ஸ்பான்சர் பண்ணதில் கனியாலேயே பகவான் வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து விடிய விடிய உட்கார்ந்து மாலைகள் கனியில் கோர்த்து பகவானுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே செஞ்சுருந்தோம். அந்த அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி வரைக்குமே வந்து பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க. புது வஸ்திரம் கொடுக்கறது எல்லாமே செஞ்சாங்கங்க. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மேலே இருக்கும், எல்லா பக்தர்களும் வந்து கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து பகவானுக்கு முன்னாடி எப்பயுமே கர்ப்பகரத்துக்குள்ளே அவங்க கொடுத்த வஸ்திரங்கள், எலுமிச்சங்கனிகள் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா பகவானுக்காக, அப்படி வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க சித்தி அப்புறம் தாத்தா ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, அவங்களாலே எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லைங்களா. எங்களுடைய இன்னொரு சித்தியும் அப்போ வந்திருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் வந்து பகவானுக்கு பூஜை தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அலம்பி கொடுக்கறது அங்கே ஒருத்தர், அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுத்து சன்னதியெல்லாம் அலம்பி விடுறதுக்கு ஒருத்தர், நான் வந்து தனியாக இருந்து கூட்டி விட்டுட்ருந்தேன். ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி கூட்டி விட்டுட்டு இருக்கும்போது யாரோ பேசின மாதிரி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசின மாதிரி குரல் வந்து எனக்கு கேட்டுது. யாருமே இல்லையே, ஏன்னா கோவில் சன்னதி விட்டு வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஆனால் காம்பவுண்டெல்லாம் ஒன்றே தான்.
அப்படி வந்து வாய்ஸ் எனக்கு வந்து கேட்டுது. அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மனிதர்கள் மாதிரியான வாய்ஸே கிடையாது. ஒரு சில வாய்ஸ் கேட்கும்போதே நமக்கு தோணும் அந்த தெய்வீக தன்மை, அந்த வந்து ஒரு கம்பீரம் அப்படி தோணும்போது யாருமே இல்லையே அப்படின்னு நான் சுற்றி முற்றி பார்க்கும்போது சரி நமக்கு ஒரு பிரமையாக இருக்குமோ அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாய்ஸ் வந்து கர்ப்பகிரகத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிதேன். அந்த நிமிஷம் வந்து எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. சினிமாவிலலாம் வந்து ஒரு அசிரியல் வாய்ஸ் மாதிரி கேட்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பீரத்தன்மையோடு இருந்துச்சுங்க. அது கேட்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கும்போது பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த வஸ்திரங்கள், அதாவது தாம்பலத்தரில் அந்த அன்னைக்கு பகவான் ரெண்டு பேருக்குமே தாயார் அம்மாவுக்கும் நரசிம்மருக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் காப்பு போட்டு அவ்வளோ ஒரு தெய்வீகமாக தத்ரூபமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நைட் அந்த நான் கூட்டி விட்டுட்டு இருந்த நேரத்தில் தாயார் அம்மா வந்து கேட்குறாங்க, இந்த நிறப்புடவை எனக்கு நல்லா இருக்குமா சுவாமி அப்படின்னு. இது வந்து மிகவும் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுதாங்க கேட்டுச்சு. பகவானுக்கு பொதுவாக இது கேட்டது வந்து உண்மை. இது எத்தனை பேர் நம்புவீங்க நம்ப மாட்டீங்கங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நான் என் வாழ்க்கையில் இது கேட்டது அனுபவித்தது நிஜமாலுமே உண்மை. அந்த வாய்ஸ் அந்த இடத்துல கேட்கும்போது எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே நான் ஸ்டன்னாக நின்றுட்டேன். எனக்கு ஒரு பேச்சு வரல, எதுவுமே வரல. என் கண்ணிலேருந்து வந்தது வெறும் தண்ணி மட்டும்தான் வந்து உடனே ஓடி போய் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது எல்லாருமே ஓடி வந்து பகவானை பார்த்து அழுது வேண்டிருந்தாங்க. அந்த அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா இன்னொரு மிராக்களும் எங்களுக்கு வந்து நடந்துச்சு. அந்த அன்னைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட படுக்கும்போதே பார்த்திங்கன்னா மணி 1:30 இருக்கும். வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கு ஆக்சுவலாக இடமே கிடையாது. இப்படி அந்த போர்ட்டிகோ மாதிரி இருக்கும், அந்த சைடில் தான் நாங்கள் வந்து எல்லாருமே வரிசையாக படுத்திருந்தோம். அப்படி படுத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களோட இன்னொரு சித்திக்கு வந்து அந்த நேரத்தில் எங்கள் மாமா இறந்து போயிருந்தார். மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்க. ரொம்பவுமே ஒரு மன கஷ்டத்துலேயும் குழப்பத்துலேயுமே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்க. அப்படி அந்த இதில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ, இப்போ நம்ம படுத்துட்டு இருந்தால் நம்ம தலை மேட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருந்தா அந்த ஃபீல் நமக்கு, தூங்கிட்டு இருந்தால் கூடமே யாரோ நடக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த பயத்தில் ஆக்சுவலி அன்றைக்கி எங்கள் யாருக்குமே தூக்கம் வரவே கிடையாது. அப்படி ஃபீல் ஆகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட இந்த உச்சந்தலை முடியை இப்படி 3 இழுத்து விட்டு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எங்கள் சித்தி பயந்துட்டு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது எங்கள் சித்தி மேலே ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிருந்தது. இந்த உச்சந்தலை முடி பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து விட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியாகி இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலியோட நல்லா இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பகவானால் நாங்கள் அனுபவிச்ச கூட மிராக்கள் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கோவில் பூஜைக்கு வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலமையில் நல்ல விதமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த அதுக்குண்டான காரணம் வந்து அந்த பகவான் மட்டும்தான். நாங்கள் வந்து அவருக்கு சேவை மட்டும்தாங்க செஞ்சோம், ஆனால் அதுக்கு உண்டானதுக்கு மேலேயே எங்கள் எல்லாருக்கும் பலன் கொடுத்துட்டார் அந்த பகவான். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வந்து உங்களால் யாரால் முடியுமோ கண்டிப்பாக போய் பகவானை பாருங்கள், சேவிங்க. அவர்கிட்ட அவ்வளோ ஒரு அற்புத சக்தி இருக்குங்க. அவரை நம்பி நம்ம வேண்டணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து நடக்குது. இது வந்து உங்ககிட்ட நான் ஏன் கன்வே பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அது நம்ம எல்லாராலையும் உணர முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது நம்மளை விட நம்ம பட்ட கஷ்ட நம்ம சந்ததியினர் படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பகவானுடைய அருளாசி ரொம்ப தேவை. தயவுசெய்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு யாராலெல்லாம் போய் பகவானை சேவிக்க முடியுமோ சேவிங்க. அவரோட அருளை பெற்று எல்லாருமே சந்தோஷமாக நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, நான் ஒரு 2-3 கோவிலில் வந்து நாங்கள் பூஜை பண்ண கோவிலில் வந்து நாங்கள் நிறைய அதிசயங்களை உணர்ந்திருக்கோம், கண்கூடாக பார்த்துருக்கோம். அது அடுத்தடுத்து வர கூடிய ப்ளாக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கணும், அந்த பகவானுடைய அருளும் நீங்களும் பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது.
அதனால் எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்து பகவான் வந்து எல்லாரையும் நல்ல விதமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் இட்ஸ் மீ ஹேமா மாமி, டாடா பை பை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிவிடுங்க, அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பை பை.